ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மீனாட்சி அண்ட் மீனாட்சிஸ் கிச்சன் அண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் நான் ஷங்கர் இந்த வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஒரு க்யூட்டான ஒரு ப்ராடக்ட்டும் அப்புறம் ரொம்ப நாளாக நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து என்கிட்ட மெசேஜ் பண்ண ஒரு ப்ராடெக்ட் நீங்கள் பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆமாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாவு டப்பா அதாவது ஃபஸ்ட்டெல்லாம் பார்க்கும்போது மாவு அரைச்சிட்டு வைக்கிறதுக்கு நல்லா இவ்வளோ நீளமான ஒரு பாத்திரம் தான் எடுப்பாங்க ஏன்னா வந்து அடுத்த நாள் மாவு வந்து உபரி ஆகும் இல்லையா அரைச்சி உளுந்தும் அரிசியும் போட்டு அரைச்சிட்டு அது வலிச்சு வைக்கும்போது அன்றைக்கி என்னமோ கொஞ்சமாக தான் இருக்கும் ஆனால் அடுத்த நாள் வந்து அந்த ஃபர்மெண்டேஷன் ஆன பிறகு பார்த்துட்டிங்கன்னா நிறைய ஆகும் அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா நீளமான ஒரு பாத்திரத்தை தான் வாங்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் நாலு இடவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு அது கரெக்டான மூடி இல்லை கரெக்டான இது இல்லை அப்படி இப்படி நிறைய பேர் வந்து பிளாஸ்டிக் ஐட்டத்துக்கு போக ஆரம்பித்தாங்க அந்த பிளாஸ்டிக் ஐட்டத்துக்கு போன ஆரம்பித்த பிறகு இப்போ வந்து நிறைய பேருக்கு பிளாஸ்டிக் அவேர்னஸ் வந்திருக்கறனால வி டோன்ட் வாண்ட் பிளாஸ்டிக் நீங்கள் வந்துட்டு இந்த சம்பளம் காட்டினீங்க ஃபைவ் பீஸ் காட்டினீங்க செட் காட்டினீங்க த்ரீ பீஸ் சம்படம் காட்டினீங்க பிரதர் ஆனால் நீங்கள் வந்துட்டு மாவு டப்பா காட்டுங்க ரொம்ப ரொம்ப எசென்ஷியலாக இருக்குது வி வாண்டட் டு அவாய்ட் பிளாஸ்டிக் இன் டு ஃப்ரிட்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்காக பார்த்துட்டிங்கனா மீனாக்ஸ் அண்ட் இப்போ கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாவு டப்பா பாருங்கள் சமக்யூட்டாக இருக்குல்ல உங்களுக்கு ஃபினிஷ் பார்த்துட்டிங்கன்னா நல்ல மிரர் பாலிஷ் ஃபினிஷில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஹைட்டு அந்த டயாமீட்டர் எல்லாம் பார்க்கும்போது அந்த பிளாஸ்டிக் வேர் இருக்குது இல்லைங்களா அந்த பிளாஸ்டிக் வேரில் நீங்கள் யூஸ் இல்லையா இத்தனை நாள் அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஹைட்டு டயாமீட்டரை நாங்கள் கொடுத்துருக்கோம் ஜென்ரலாக நீங்கள் கடையில் எத்தனை கடையில் தேடினீங்கன்னாலும் சம்படம் தான் கிடைக்கும் சம்படங்கும் போது டீப் டப்பான்னு சொல்லுவாங்க இல்லை சம்படம்னு சொல்லுவாங்க அது பார்த்தீங்கன்னா ஹைட்டாக தான் இருக்கும் ரொம்ப டாலாக இருக்கும் அது என்ன ஆகும் ரெஃப்ரிஜிரேட்டருக்குள்ளே போகாது இருக்காது நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு ரேக் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை உள்ளே வைப்பீங்க அப்போ மேலே இருக்கிற ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வேஸ்ட்டாக போயிடும் அதுக்காக நிறைய பேர் பார்த்துட்டிங்கன்னா அதுக்காக தான் நிறைய பேர் வந்துட்டு இந்த பிளாஸ்டிக் வேர் ப்ராடக்ட்ஸ்குள்ளே வந்தாங்க ஓகே நம்ம இப்போது மீனாட்சி மீனாட்சியில் லான்ச் பண்ணியிருக்கிற இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாவு டப்பா வந்து ரெண்டு வெரைட்டிஸாக நான் கொடுத்துருக்கேன் ஒன்று வந்து ஃபைவ் லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி இதில் வந்து தண்ணியோட அளவு தான் நான் சொல்கிறேன் நல்லா கவனிச்சிக்கோங்க இந்த பிளாஸ்டிக் வேர்ஸில் கூட பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் செவன் லிட்டர்ஸ் இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க அதே கணக்கு தான் நானும் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஃபைவ் லிட்டர்ஸ் உங்களுக்கு தண்ணி பிடிக்கும் அதே மாதிரி இது வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் அதாவது ரெண்டு வருஷம் நான் சொன்னேன் இல்லைங்களா இது வந்து ஃபைவ் லிட்டர்ஸ் ஒரு நார்மல் ஃபேமிலிக்கு இது போதும் இல்லை நாங்கள் வந்து பெரிய ஃபேமிலியை எங்களுக்கு நிறைய மாவுப்பொடி போ போட்டு வைப்போம் அப்படின்னீங்கன்னா இது சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் நீங்கள் வாங்கலாம் அடுத்த ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இதில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது ஹைட் கம்மியாக டயாமீட்ரு கம்மியாக உங்களுக்கு அந்த பிளாஸ்டிக்கை நீங்கள் யூஸ் இருக்கிற மாதிரியே இருக்கா அடுத்தது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்க்கும்போது இதுக்குள்ளேயே வைக்கிற மாதிரி ஒரு தோசமாகவும் கரண்டி வச்சுருக்கோம் அது ஆமாம் அதுதான் இதில் பெரிய ஹைலைட் ஏன்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாவு கரண்டி கரண்டி பார்க்கும்போது உங்களுக்கு அகலமாக கொடுத்துருக்கோம் நிறைய கரண்டி பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா ஆழமாக இருக்கும் இல்லையா அகலமாக இருக்காது இது வந்து ஃப்ளாட்டாக இருக்கும் இது வந்து தோசா லேடல்ட்டு இதுக்கு பேர் இந்த தோசா லேடல் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஃபைவ் லிட்டர்ஸ்க்கு வந்து நம்ம டூ சைஸும் இந்த சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ்க்கு பார்த்துட்டிங்கன்னா த்ரீ சைஸும் கொடுத்துட்ருக்கோம் ஏன்னு பார்க்கும்போது இது அப்படியே உள்ள நீங்கள் மாவு வாங்கினீங்களா நீங்கள் மாவு நீங்கள் அரைச்ச மாவு இதில் ஊற்றி வைக்கிறீங்களா ஊற்றி வச்சுட்டு நீங்கள் இருந்தால் கரண்டியும் உள்ளே போட்டு வச்சுக்கலாம் கரண்டி பாருங்கள் கரண்டி போடும்போது உங்களுக்கு உள்ளே வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டேபிளாக நிற்கும் உள்ளே உழுந்துராது நிறைய பேர் பார்க்கும்போது இந்த கரண்டி வந்துட்டு மெயின் வந்து மெஷப் ஆகிறதே வந்து அந்த கரண்டி வந்து உள்ளே போயிடும் அந்த பார்த்ததுக்கு உண்டான கரண்டி உங்கள்கிட்ட இருக்காது ஆனால் நம்ம மீனாட்சன் அண்ட் இப்போ நம்ம கொடுத்துருக்கோம் இந்த மாவுடை பாக்குள்ளே கரெக்டாக எக்ஸாக்டாக ஆகிற மாதிரி இந்த தோசை லேடல் கொடுத்துருக்கோம் அங்கே பாருங்கள் தோசை லேடல் வந்து கரெக்டாக இந்த எஜ்ஜிஸில் வந்து உட்காரும் இந்த எஜ்ஜில் உட்காரும் உள்ளே உழுகாது அதே மாதிரி நீங்கள் தண்ணி விட்டு கரைச்சிங்களா கரைச்சிட்டு நல்லா கலக்கிட்டு எடுத்து உடனே தோசை சுடுறதுக்காக தான் இந்த தோசை லேடல் கொடுத்துருக்கோம் இந்த தோசை லேடல் பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்னேன் இட் இஸ் அ கால்ட் அஸ் தோசா லேடல் கீழே வந்து பட்டையாக இருக்கும் இதில் நல்ல குழி வந்து நல்ல அகழம் ஸோ தட் அகலமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு தோசைக்கு சூப்பர்பாக உங்களுக்கு வந்து போதுமான லேடல் தான் இது இது வந்து நிறவரத்துக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நிறைய பேர் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஹோட்டல்ஸ்லாம் வந்து டவராக வச்சு இந்த டவராக வச்ச கட்டோரி இந்த மாதிரி கட்டோரி டவராக எல்லாம் வச்சே உங்களுக்கு தோசை ஊற்றுவாங்க அந்த மாதிரி ஃபினிஷில் இது அகலமாக இருக்கிறதுனால வரும் இது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் நம்ம கடையில் ஸோ தட் இது வந்து இப்படி பிளான் பண்ணியிருக்கோம் இந்த ஃபைவ் லிட்டர்ஸ்குள்ளே இந்த கரண்டி உள்ளே இறங்கிடும் ப்ளஸ் மாதிரி விளிம்பு பார்த்திங்கன்னா நீட்டாக மடிச்சுட்ருக்கிற விளிம்பு இருக்கிற இந்த மீனாட்சி அண்ட் மீனாட்சியுடைய டப்பா இது வந்து ஃபைவ் லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி ஓகே இதிலேயே அடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி பாருங்கள் இது வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி இதுவும் நான் ஓப்பன் பண்ணுறேன் டப்பும் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ள பார்த்துட்டிங்கன்னா மூணாம் நம்பர் கரண்டி இதுவும் கரெக்டாக உள்ள வந்துட்டு எக்ஸாக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி ஸோ நீங்கள் வந்து கரண்டி தேடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இதில் தோசை ஊற்றி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுக்கும்போதும் சரி டக்குன்னு தண்ணி ஊற்றி டைவர்ட் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே எடுத்து கரைச்சி விட்டு ஊற்றுறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது மூணா நம்பர் கரண்டி மூணா நம்பர் கரண்டி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லென்த்தாகவே கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இதுலேயும் பார்த்து உங்களுக்கு நீட்டாக வந்து ஃபிட் ஆகிடும் நீங்கள் மூடி வச்சு வச்சுக்கலாம் பார்த்துட்டிங்களா

டப்பா ப்ளஸ் உள்ளே இருக்கிற இந்த மூணாம் நம்பர் லேடல் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஷிப்பிங் இது எல்லாமே சேர்த்து செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் ஓகே நம்ம இதை பார்த்தாச்சு இதோடைய குவாலிட்டி எல்லாம் பார்க்குறோம் இப்போது இதோடைய ஃபினிஷ் எல்லாம் பார்த்தாச்சு இதோட வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க எப்பயும் போல் நம்ம வெயிங் மிஷின் இருக்குது நம்மக்கிட்ட இப்போ இந்த வெயிங் மிஷின் இப்போ எடுத்து வச்சாச்சு இந்த வெயிங் மிஷினில் பார்த்துட்டிங்கன்னா நான் ஜீரோ ஜீரோ போட்டாச்சு ஜீரோ போட்ட பிறகு இப்போ நம்ம ஃபைவ் லிட்டர்ஸ் சொன்னோம் இல்லைங்களா ஃபைவ் லிட்டர்ஸ் மாவு டாபா எடுத்து வைக்கிறேன் இதுக்குள்ளே கரண்டியும் இருக்குது கரண்டியோட சேர்த்து வெயிட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது உள்ளே இருக்கிற கரண்டியோட சேர்த்து இது ஒரு கிலோ இருபத்தி நாலு கிராம் இருக்குது ஓகே நம்ம இதை எடுத்துடலாம் அடுத்து வந்து நான் வைக்க போகிறேன் உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் இந்த சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் பார்த்துட்டிங்கனாலும் உள்ளே கரண்டியோடவே இருக்குது கரண்டியோடு இருக்கும்போது உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு கிலோ நூற்றி எட்டு கிராம் இருக்குதுங்க ஸோ தட் ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் முன்னப்பின்ன இருக்கிறது இட் இஸ் நேச்சுரல் ஸோ தட் இது ஒரு கிலோ நூறு கிராம்னு வச்சுக்கலாம் இது வந்து ஒரு கிலோன்னு வச்சுக்கலாம் ஸோ தட் சூப்பராக இருக்கிற இந்த மாவு டப்பா பார்க்கும்போது உங்களுக்கு இப்போ வந்துட்டு அந்த தோசை கரண்டியோடு கொடுத்துருக்கோம் ஓகே நம்ம இது கம்பேர் எப்படி பண்ண போகிறோம் இந்த பிளாஸ்டிக் வேறு இருக்குது இல்லைங்களா நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்கிற இந்த பிளாஸ்டிக் வேர் டப்பாவோட கம்பேர் பண்ணலாம் பார்த்திங்களா யூஸ்வலாக நிறைய பேர் வீட்டில் இருக்கிற இந்த டப்பா தான் இது இங்கே பாருங்கள் ஹைட் பாருங்கள் அதே மாதிரி ஹைட் தான் அதே மாதிரி டயா பார்த்துட்டிங்கனாலும் மேக்ஸிமம் வந்துட்டு அதே மாதிரி டயா தான் கொடுத்துருக்கோம் இங்கே பாருங்கள் ஹைட்டும் டயாமீட்ரும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ தட் வந்து உங்கள் வீட்டில் வந்துட்டு இந்த டப்பாக்கு பிளாஸ்டிக் டப்பாக்கு பதில் உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வேணும் அப்படின்னிங்கன்னா கட்டாயமாக நீங்கள் இப்போ இது ஆர்டர் பண்ணிக்கலாம் இதோடைய ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன் உங்களுக்கு லேடலோடு இருக்குது ப்ளஸ் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கும் இருக்குது ஓகே இப்போ இதோட ஹைட்டும் இதோடைய டயாமீட்டரும் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் இதோடைய ஹைட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கீழேருந்து கணக்கு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே இருந்து பார்க்கும்போது கிரவுண்ட் லெவலில் இருந்து இது ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் வருது அதே மாதிரி நம்ம இது மூடி ஓப்பன் பண்ணிடுறோம் மூடி ஓப்பன் பண்ண பிறகு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இதோடைய டயமீட்ரு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் வருது ஓகே அடுத்து நம்ம சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் உடைய ஹைட் என்னென்னு பார்க்கலாம் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் உடைய ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கும்போது சிக்ஸ்டீன் சென்டிமீட்டர்ஸ் வருது அதே மாதிரி இதோடைய டயாமீட்ரு பார்க்கலாம் இந்த டய டயாமீட்ரு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் டயா வருது இந்த டேமேட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் அப்புறம் ஹைட் வந்து ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர்ஸ் வருது ஓகே நிறைய பேர் வந்துட்டு இந்த மாவு டப்பா வந்துட்டு ஆன்லைன்லலாம் ஸ்கொயர் டப்பாஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க ஆனால் வாங்கிட்டு அவங்களுடைய ரிவ்யூ என்னன்னு பார்க்கும்போது ஜென்ரலாக வந்து நம்ம மாவு கலக்குவோம் இல்லைங்களா கலக்கும்போது பார்க்கும்போது ரவுண்டாக இருந்தால் தான் நம்ம கலக்கிறதுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும் அந்த ஸ்கொயர் ஷேப்பில் வரும்போது என்னாகுன்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த ஸ்கொயராக இருக்கிற இடத்துலலாம் பார்த்துட்டிங்கனா நீங்கள் கிளறது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும் நம்ம சிலிண்ட்ரிக்கல் ஷேப் அப்படி இல்லைன்னா இந்த ரவுண்ட் ஷேப்பில் பார்த்துட்டிங்க எப்பயும் போல் நீங்கள் கலர்றது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுதான் ஸ்கொயர் டப்பாக்கோ அதே மாதிரி இந்த ரவுண்ட் டப்பாக்கோ இருக்கிற டிஃப்ரன்ஸ் உங்களுக்கு சூப்பராக இருக்கிற நம்ம மீனாக்ஷன் மீனாட்சியுடைய இந்த ஃபைவ் லிட்டர்ஸ் அல்லது சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் உடைய மாவு டப்பா கரண்டியோட வேணும் அப்படின்னிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்க் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா மீனாட்சி அண்ட் மீனாட்சி டாட் காம் போயிடும் அதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் டெபிட் கார்டு இல்லை கிரெடிட் கார்டு இல்லைன்னா நெட் பேங்கிங் மூலியம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாவு டப்பா உங்கள் இல்லம் தேடி வரும் ஓகே நம்ம இப்போ சூப்பராக இருக்கிற மாவுடப்பா பார்த்தாச்சு அடுத்து மாவாட்ட பிறகு நீங்கள் தோசை இல்லை இட்லி இந்த மாதிரிலாம் செய்ய போகிறீங்க அதுக்கு வந்து நீங்கள் வந்து சூப்பரான ஒரு சட்னி துவையல் இல்லை சாம்பார் இந்த எல்லாம் செஞ்சு வைப்பீங்க அது வந்து அழகாக நீங்கள் வந்து சர்வ் பண்ணுறதுக்கு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப க்யூட்டான பக்கெட்ஸ் கொண்டு வந்திருக்கேன் நிறைய பேருக்கு வந்து நம்ம ஹோட்டல் போகும்போது நிறையா ஹோட்டலில் பார்க்கும்போது இந்த பக்கெட்ஸில் சர்வ் பண்ணுவாங்க நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அது எங்கே விற்கிதுன்னு நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது சில பேர் தேடியும் கூட இருந்திருப்பீங்க ஆனால் வந்து நிறைய இடத்துல கிடச்சிருக்காது அதே நல்லா பார்த்துட்டிங்கன்னா நம்ம மூணு சைஸ் பக்கெட்ஸ் கொண்டு வந்திருக்கேன் இந்த மூணு சைட்ஸ் பார்க்கும்போது ரெண்டாம் நம்பர் ஒன்று மூணாம் நம்பர் ஒன்று நாலாம் நம்பர் ஒன்று டூ த்ரீ ஃபோர் மூணு சைஸில் வந்து பக்கெட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த பக் பக்கெட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு க்யூட்டான பக்கெட்டு பார்த்த உடனே வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் தோன்ற மாதிரி இருக்கிற இந்த பக்கெட் ஓகே இந்த பக்கெட்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஓகே இந்த பக்கெட்ஸ் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அதுக்கு மேட்சிங்காக வந்துட்டு மேலே எதுவும் குப்பை ஒழுகாமல் இருக்கணும் இல்லையா அதுக்காக பார்த்துட்டிங்கன்னா ஒரு மேட்சிங் லிட் கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த குட்டி பக்கெட்ஸ்க்கு உங்கள் வீட்டில் வந்து கரெக்டான அழவாக அழகான அந்த அளவுக்கு உண்டான ஒரு லேடல் இருக்கா அப்படின்னா நிறைய பேர் வீட்டில் இருக்காது அதனால சூப்பரான ஒரு லேடல் கொடுத்துருக்கோம் நல்லா ஹெவி இருக்கிற லேடலும் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஹெவி வெயிட்டாக இருக்கிற நம்ம எயிட்டீன் கேஜி ஷீட்டில் வந்துட்டு அதுக்கு டாப் கவர் லிட்டும் கொடுத்துருக்கோம் ஓகே வாங்க இப்போது வந்து இந்த பக்கெட் பார்க்கலாம் இந்த பக்கெட் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ப்ரிட்டியான பக்கெட்டுன்னு சொல்லலாம் இது வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது இது வந்து ஒரு அழகான ஒரு மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்கோம் மேட் ஃபினிஷில் அந்த ரெயின் ட்ராப்ஸ் மாடல்னு சொல்லுவோம் அதுக்கு இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்து மேலேருந்து ரெயின் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அழகாக அந்த மாதிரி ரெயின் ட்ராப் மாடல் இதுக்கு பேர் கீழே பார்த்துட்டிங்கன்னா அடிஷ்னலாக இன்னொரு ஹைட் கொடுக்கறதுக்காக இது கீழே ஒரு பில்டிங் வச்சுருப்பாங்க இந்த பக்கெட் இதோட முடிஞ்சிருது இதுக்கு வந்து ஒரு அழகான பேஸ் வந்துட்டு உங்களுக்கு க்ளாசி ஃபினிஷில் பேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு இன்னர் சைட் பார்க்கும்போது தான் இன்னும் புரிட்டியானது என்னென்னு பார்க்கும்போது மேட் ஃபினிஷ் மேட் ஃபினிஷிங்கும் போது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நிறையா ப்ரோக்ராம்ஸில் நம்ம நிறைய ஸ்டெயின்லெஸ் ஸ்டேயில் வந்துட்டு மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்கோம் அந்த மேட் ஃபினிஷ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒட்டாத உங்களுக்கு தாமரை இதெல்லாம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒட்டாமல் வரும் ஸோ த க்ளீனிங் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி அதே மாதிரி ஒரு அழகான ஒரு கைப்பிடி இந்த கைப்பிடி பார்த்துட்டிங்கன்னா சைடில் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ரவுண்டு பார்த்துட்டிங்கன்னா ரவுண்டும் ஒரு வித்தியாசமான ஒரு ரவுண்டாக இருக்கும் உங்களுக்கு ரிவிட் இல்லை இதில் அதனால வெல்டிங் தான் வச்சுருக்காங்க சூப்பராக இருக்கும் இங்கே ஒரு ரவுண்டாக வந்துட்டு ஒரு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க அந்த ஹோல்டருக்குள்ளே வந்துட்டு அந்த ஹேண்டில் வருது பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்க என்னுடைய கை சைஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இவ்வளோதான் ஹைட்டு இது பார்த்துட்டிங்கன்னா ஃபோர் நம்பர் ஃபோர் சைஸ் இது இந்த நம்பர் ஃபோர் சைஸ்க்கு உண்டான மேட்சிங்கான ஒரு லெட்டும் கொடுத்துருக்கோம் லெட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துட்டு மேலேருந்து கவர் பண்ணாமல் இருக்கிறதுக்கு மட்டும்தான் இது ஸ்பில் ஆகாமல் இருக்கிறதுக்கு இல்லை மேலேருந்து கவர் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இது வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக அந்த டயமீட்டரில் சீட்டிங் ஆகும் ஓகேங்களா அடுத்து வந்துட்டு இதுக்கு உண்டான கரண்டி இது வந்து சட்னி கரண்டின்னு சொல்லுவோம் இந்த சட்னி கரண்டி இதில் வச்சுருக்கோம் இது உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்துட்டு மேலே வரும் ஸோ தட் இது நாலாம் நம்பர் பக்கெட் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா சேம் நான் என்ன டெக்னாலஜி சொன்னால் அதே டெக்னாலஜியில் மூணா நம்பர் பக்கெட் ஒன்று மூணா நம்பர் பக்கெட்டுக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி ஒரு கேப்பும் அதே மாதிரி உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஜீரோ சைஸ் வந்து லேடல் நாலாம் நம்பர் பக்கெட்டில் பார்த்துட்டிங்கன்னா நம்பர் ஒன் கரண்டி கொடுத்துருக்கோம் நம்ம மூணா நம்பர் கரண்ட் பக்கெட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு ஜீரோ சைஸ் கரண்டி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நம்ம டூ பக்கெட்டுக்கும் ஜீரோ சைஸ் கரண்டி கொடுத்துருக்கோம் so that இது மூணுமே உங்களுக்கு matching ஒரு லேடல் தான் இதுக்கும் ஒரு மேட்சிங் லெட் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கும் மேட்சிங்காக ஒரு லெட் கொடுத்துருக்கோம் இதில் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து துவையல் சட்னி அதே மாதிரி தொக்கு வெரைட்டிஸு சாம்பார் ரசம் மோர் இந்த மாதிரி எல்லா லிக்விட் ஃபுட்ஸ் செமி லிக்விட் ஃபுட்ஸ் எல்லாமே வந்துட்டு இதில் வந்து ஸ்டோர் பண்ணி நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம் வரவங்க கண்டிப்பாக கேட்பாங்க இந்த பக்கெட்ஸ் எங்கே வாங்குனீங்க ரொம்ப அழகாக இருக்குது எங்களுக்கும் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு அது அவ்வளோ பிரிட்டியான ஒரு பக்கெட்ஸ் இது இது டோட்டலாக இது வந்து த்ரீ பீஸ் செட்ஸாக தான் நம்ம இப்போ கொடுத்துட்ருக்கோம் சிங்கிள் பீஸ் செட்ஸ் கிடையாது ஏன்னா ஷிப்பிங் வந்து நம்ம கஷ்டமாக இருக்கும் ஸோ தட் இது செட் ஆஃப் த்ரீ தான் இது இந்த த்ரீ பக்கெட்ஸ் ப்ளஸ் த்ரீ லெட்ஸ் ப்ளஸ் த்ரீ லேடல்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது நைன் பீஸ் செட் இந்த நைன் பீஸ் செட் வந்து உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் ருபீஸ்க்கு மூணு பக்கெட் டூ த்ரீ ஃபோர் மூணு சைஸ் பக்கெட் வந்துருது இந்த மூணு சைஸ் பக்கெட்டுக்கு உண்டான அந்த லிட்ஸ் வந்துடுது ப்ளஸ் உங்களுக்கு ஜீரோ நம்பர் லேடல் ரெண்டும் ஒன்றாம் நம்பர் லேடல் ஒன்றும் வந்துடுது ஸோ தட் சூப்பர்பான ஒரு டைனிங் செட்டுன்னு சொல்லலாம் சர்விங் செட்டுன்னு கூட சொல்லலாம் இது அழகான இந்த பக்கெட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் ருபீஸ் தான் வருது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஷிப்பிங்கும் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் ஸோ தட் சூப்பரான இந்த பக்கெட்ஸ் ப்ளஸ் அதனால் அழகான ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற நம்ம மீனாட்சி அண்ட் மீனாட்சியுடைய மாவுடப்பா இது ரெண்டும் வேணும்னாலும் இது கீழே இருக்கிற லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்க்கில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம மீனாட்சி மீனாட்சி வெப்சைட்டுக்கு போய்டும் அதில் போய் நீங்கள் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு அப்படி இல்லைன்னு நெட் பேங்கிங் மூலிமா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்கள் இல்லம் தேடி வரும் இது பார்த்துட்டீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் ஓகே நம்ம இப்போ ஒவ்வொரு பக்கெட்டோட டயாமீட்டர் ஹைட் என்ன அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம வீடியோ வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக ப்ளஸ் கரெக்டாக இருக்கணும் இல்லையா அதனால இப்போ இந்த ப்ராடக்ட் பார்த்துட்டிங்கன்னா நான் உங்களுக்கு மெஷர் பண்ணி காட்டிடுறேன் இந்த ஹைட் பார்க்கும்போது உங்களுக்கு டுவெல் சென்டிமீட்டர்ஸ் இருக்குது அதே மாதிரி இந்த டய ஹையா பார்க்கும்போது உங்களுக்கு தேர்ட்டீன் சென்டிமீட்டர்ஸ் இருக்கு நம்ம ஃபோர் சைஸ்ல இதோடைய கொள்ளளவை எவ்வளோன்னு பார்க்கும்போது எயிட் ஹண்ட்ரட் எம்எல் நான் சொல்றது எல்லாமே வந்து தண்ணி கணக்கு தான் ஓகேங்களா லிட்டர் கணக்கில் லிக்விட் கணக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன் அதுவும் இல்லாமல் வாட்டர் கணக்குன்னு தான் நான் இது வந்து எயிட் ஹண்ட்ரட் எம்எல் அடுத்தது நம்ம சைஸ் நம்பர் த்ரீ இந்த சைஸ் நம்பர் த்ரீ பார்க்கும்போது இதோடைய ஹைட் எவ்வளோ அப்படின்னு பார்க்கலாம் 10.5 பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் வருது ஹைட்டு அதே மாதிரி இதோடைய டயாமீட்டர் பார்க்கும்போது டென் சென்டிமீட்டர்ஸ் வருது டென் cm ஃபைவ் சென்டிமீட்டர் ஹைட்டும் டென் சென்டிமீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த டயாமீட்டரும் வருது இதோடைய கொள்ளளவு என்னன்னு பார்க்கும்போது ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கிராம்ஸ் ஆஃப் வாட்டர் அடுத்தது வந்து நான் எடுத்திருக்கிறது நம்பர் டூ சைஸ் ரொம்ப குட்டியான டைனி சைஸ் இது இப்போது இந்த சைஸ் பார்க்கும்போது இதோடைய டயாமீட்ரு வந்துட்டு நைன் சென்டிமீட்டர்ஸ் இருக்குது அதே மாதிரி ஹைட் பார்க்கும்போது உங்களுக்கு நைன் சென்டிமீட்டர்ஸ் இருக்குது இதோடைய கொள்ளளவு என்னன்னு பார்க்கும் போது த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் கப்பாசிட்டி ஸோ தட் பெருசு வந்து எயிட் ஹண்ட்ரட் எம்எல் சின் நடு சைஸ் வந்து அதாவது த்ரீ நம்பர் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி எம்எல் அதேமாதிரி குட்டி சைஸ் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் ஓகே இது எல்லா ப்ராடெக்டும் சேர்த்து ப்ளஸ் இந்த மூணு மூடி இந்த ஒன்று ரெண்டு மூணு மூடியும் சேர்த்து ப்ளஸ் இந்த மூணு கரண்டியும் சேர்த்து இதோடைய மெஷர்மெண்ட் எவ்வளோ கேஜி வருது அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம் இப்போது நம்ம மிஷின் ஆன் பண்ணியாச்சு இப்போது இதில் நான் வச்சுருக்கேன் இப்போ இது இது எல்லாமே சேர்த்து நயன் பீஸ் செட் அப்படியே இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு பார்க்கும்போது எயிட் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வருது எயிட் ஹண்ட்ரட் கிராம்ஸ் உங்களுக்கு இதோடைய டோட்டல் மெஷர்மெண்ட் எயிட் ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்கிற இந்த எல்லா ப்ராடக்ட்டும் வந்து பார்க்கும்போது நயன் பீஸ் செட் வருது மூணு பக்கெட் ப்ளஸ் மூணு அந்த லிட்ஸு ப்ளஸ் மூணு அழகான உங்களுக்கு ஒரு கரண்டி இதை நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னாவே ரொம்ப அழகாக இருக்கும் இன்னும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் வர கெஸ்ட் கண்டிப்பாக கேட்பாங்க இது எங்கே வாங்குனீங்கட்டு சூப்பராக இருக்கிற நம்ம மீனாட்சி அண்ட் மீனாட்சியோடைய இது சர்விங் டிஷ் நைன் பீஸ் சர்விங் டிஷ் பக்கெட் இது அடுத்தது நம்ம மாவு டப்பா இது ரெண்டும் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்க்கில் போய் நீங்கள் ஆர்டர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு அப்படி இல்லைன்னா நெட் பேங்கிங் மூலியமாக இதில் வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் இப்போ கொடுத்துட்ருக்கும் சூப்பரான இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் நிறைய நிறைய பேர் நிறைய நல்லா கேட்டுட்டு இருந்த இந்த மாவு டப்பா இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருக்கோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க